அதான் புள்ளிவிவரங்களை மறைக்கின்ற பொய்களை மட்டுமே பேசுகின்ற அரசாங்கம் இது. 2011-12 நுகர்வோர் பற்றிய ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மத்திய அரசால். 2017-18 மீண்டும் அதே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த 6 ஆண்டுகளில் மக்களின் நுகர்வு சக்தி சரிந்திருக்கிறது. பர் கேபிட்டா மந்த்லி கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் மாதந்தோறும் ஒரு நபர் தலா செலவு நுகர் செலவு என்று குறைந்திருக்கிறது என்று முதல் முறையாக நம்ம இந்தியாவினுடைய வரலாற்றை விடுதலைக்கு பிறகு இப்படி நிகழ்ந்ததே கிடையாது. கொஞ்சம் ஏறும், வேகமாகிடும் அல்லது கம்மியாகிடும், பட் ஏறாமல் இருக்காது. இப்போது பெரும்பகுதி அந்த ஒரு இந்த மக்கள் குடும்பங்கள் வந்து 100 பிரித்து மேல் 10 என்ன பண்ணுறான், அடுத்த 10 என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அநேக குடும்பங்களும் கடந்த காலத்தை விட குறைவாக நுகர்வு செய்ய வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அது எப்படி நீங்கள் 7% குரோத்துக்குறீங்க, 8% குரோத்துக்குறீங்க, இந்த பக்கம் மக்களால் பொருள் வாங்க முடியலைன்னா என்ன என்ன யாரை ஏமாற்றிட்டுருக்கீங்கன்னு கேள்வி வருது இயல்பாக. ஆகவே அரசு இந்த புள்ளிவிவரங்கள் வெளியிடவே இல்லை. புள்ளிவிவரங்கள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு பிறகு அது வந்து மத்திய அரசினுடைய பொருத்தமான அந்த அமைப்பால் தேசிய புள்ளிகள் ஆணையத்தினால் சரிபார்க்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகும் கூட மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது. ஏற்கனவே எப்படி தேர்தலுக்கு முன்னாடி அந்த வேலையின்மை அறிக்கையினுடைய விவரங்களை வெளியிடாமல் மறைச்சாங்களோ அதே வேலையை இப்போ பண்ணுறாங்க. உண்மைகளை மறைத்து பொய்களை பேசுவது என்ற அந்த அடிப்படை கொள்கையில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அரசு கூடுதலாக செலவு செய்யணும்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்னா, பற்றாக்குறை கூடும் என்ற அச்சம் அரசாங்கத்தில் இருக்கிறதுனால வரியும் போட மாட்டோம், செலவும் செய்ய மாட்டோம், அப்படி மேனேஜ் பண்ணுவோன்னு சொன்னால் கிராக்கி நாட்டில் உயரும். இது இன்றைக்கு பிரதானமாக இந்தியாவுடைய மந்தநிலைக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராக்கி இல்லை, மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இல்லை, முதலாளிமார்கள் செலவழிக்க தயாராக இல்லை, அரசும் செலவழிக்க தயாராக இல்லைன்னு சொன்னால் இந்த 3-5% சொல்கிறாங்க பாருங்கள் க்ரோத் ரேட். அதாவது அவங்க சொல்கிறது வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர் அக்டோபர் பீரியடில் இப்படி சொல்கிறாங்க. இப்போ நிச்சயமாக இது அடுத்து வரக்கூடிய காலத்தில் இன்னும் குறையும் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனால் அரசாங்கம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, முதல் 2-3 மாத காலத்தில் இந்த நிதியாண்டில், அதாவது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், இந்த 6 மாதங்களில் வளர்ச்சி குறைவாக இருந்திருக்குது. 1.5%, 4.5%, அதில் பின்னாடி கொஞ்சம் பிக்கப் இருக்கும். ஆகவே ஆண்டு முழுமைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறது 5%ங்கிறாங்க. இது நம்ப தகுந்ததல்ல. பாதாளத்தில் பொருளாதாரம், ஆகாயத்தில் விலைவாசி, இதுதான் இருந்த நிலைமை. நாடு முழுவதும் போராட்டங்கள், கோடி மக்கள் வீதியில், இதுதான் நம்ம பார்க்குற காட்சி இன்றைக்கி. அது அந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த மத அடிப்படையிலான கலவரங்களை கிளப்பி விட்டுருந்த அரசாங்கம் மக்களுடைய மக்களை வஞ்சிக்க முற்பட்டு அந்த மக்கள் ஒன்றாயிட்டாங்க. இப்போது அது ஒரு பெரிய நெருக்கடி அரசாங்கத்துக்கு. அப்போ இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இடையில அறிவிச்சாங்க. என்ன அறிவிச்சாங்கன்னு சொன்னால், 102 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்ய போகிறோம், நாங்கள் பெரிய முதலீடு செய்ய போகிறோம், நாடே அப்படியே சும்மா எம்பி உயரப்போகுது என்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க. அது வந்து ஒரு பெரிய பொம்மாத்து வேலை. என்ன சொன்னால், பட்ஜெட்லேயே அது இருக்குது. பட்ஜெட்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க, 5 ஆண்டுகளில் 102 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்வோம் எழுதி வச்சுருக்காங்க பட்ஜெட்டில். இப்போ ஜூலை மாதம் 2019, இப்போ என்ன பண்ணுறாங்க, அது 24 முடிஞ்சிருக்கணும், இப்போ 25 எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதே அமௌண்ட்டை சொல்கிறாங்க. அப்போ அந்த ரேட்டு குறையுது, அது போயிட்டு போட்டோம். என்ன விவரம்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி வரும், அந்த 102 லட்சம் கோடி ரூபா எங்கேருந்து வரும் உங்களுக்கு, எங்கேயாவது புற இலகரில் சாமான் வச்சுருக்கீங்களா? இல்லைன்னா இல்லை. இதில் 39% மத்திய அரசாங்கம் கொடுக்குமா, சமமாக 39% மாநிலங்கள் கொடுக்குமா, மிச்சம் 30% 70% போக 22% தனியார் முதலீடு செய்வாங்களாம். இது அரசினுடைய எதிர்பார்ப்பு. நிலைமை அப்படி இருக்கா? தனியார் துறைகளை பொறுத்தவரையில் மந்த நிலை இருக்கும் பொழுது அவர்கள் முதலீடு செய்யப்போவதில்லை. குறிப்பாக இந்த 102 லட்சம் கோடி ரூபாய் கட்டமைப்பு துறையில் வந்து அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதை கட்டமைப்பு துறையில் முதலீடு பண்ணிங்கன்னா நாளைக்கே உற்பத்தி வராது. 3-4 வருஷம் காத்திருக்கணும், லாபத்தை உத்தரவாதப்படுத்த முடியாது. அதனால் இதில் தனியார் முதலீடு செய்வது அரிது, பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒரு வெளிநாட்டு முதலாளிகள் இந்தியாவை கைப்பற்றும் நோக்கத்தோடு ஏதாவது செஞ்சால் உண்டு, அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. மாநிலங்கள் செய்யுமா? மாநிலங்களில் நீங்கள் ஜிஎஸ்டி மூலமாக ஓட்டாண்டி ஆக்கி வச்சுருக்கீங்க. முதல்ல செல்லா காசு பண்ணிங்க 2016, அதுவே நாட்டை ஒழிச்சுது, சிறு குறு துறைகளை காலி பண்ணிச்சு, மாநிலங்களை ஓட்டாண்டி ஆக்கிச்சு, ஜிஎஸ்டி மூலமாக மாநிலங்களுடைய வரி விதிக்கும் உரிமையை பறிச்சிங்க. அப்போ மாநிலங்களிடம் காசு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜிஎஸ்டி சட்டப்படி மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நட்ட ஈடை கூட இங்கே வழங்கலை. ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கொடுக்க தமிழ்நாடுக்கெலாம் என்ன சொல்ல, காசு இல்லை கையில், கஜானாவில் காசு இல்லை. கஜானாவில் காசு இல்லை, எப்படி நீ 30% போட போகிற? அப்போ மாநில அரசு கூட போட முடியாது, மத்திய அரசும் போடாது.